என்ன எல்லாம் கொஞ்சம் கருப்பா தெரியுது. ஏ கண்ணாடி கழட்டிட்டு படியல. ஏங்க தாத்தா எப்பவுமே அப்படிதான் பழகிட்டலாம் நமக்கு கண்ணாடி போட்டு. நல்லா படிப்போம்லா. சீனாவி இருந்து இறக்கமதி ஆன குருமா வேரஸ் ஓ எளிதில் நாவினா நாவினா குருவி மூலம் சாதனை தொடங்குச்சு. அப்பா பாரா சீனாலிருந்து வந்த குருமாக்குலாம் சாதனைலாம் நடந்துரு. உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கப்பா எங்கேயோ போய் அண்ணாச்சி படிக்கிறத பார்த்தோன்னா என் காதல அப்படியே தேன் வந்து பாயுது. அவ்வளவு அழகா படிக்கீங்க என்னது ரொம்ப வாய பொலக்காதிய காக்கா வேற பறக்கு. யாரும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி தொந்தரவு பண்றது இருங்க பேப்பர்ல ஒண்ணுமே உள்ளது சத்தமா உனக்கு. நல்லவர் சிங்கப்படுத்த உண்மையாவே இப்படி அப்ராணியா இருக்கானா இல்ல விஷமா தெரியலையே.
ஏதாச்சி இவ்வளவு சோகமா இருக்கீங்க? இன்னொரு பையனோட அப்பாவை பார்த்து அழுகுறீங்க. நீங்க அண்ணாச்சி இப்ப அழுகுறீங்க? அது என்னைய பார்த்து யாருமே வர மாட்டாங்க. யாரு இதுக்கு பேரு ஆனந்த கண்ணீரோ? என்னாச்சி என்னாச்சி, நீங்க அழுகும் போது கூட ரொம்ப அழகா இருக்கீங்க. அதாச்சி இன்னைக்கு நான் ஊர்ல போய் சொல்லிட்டு வந்தேன், நீங்க அழும்போது கூட ரொம்ப அழகா இருக்கீங்கன்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இந்த வீடியோல மீட் பண்ணல ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பேர் ராபின், உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் நீங்க பாத்திருப்பீங்க. அதுல ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். என்னன்னா, நம்ம வாழ்க்கையில ஃபேஸ் பண்றதா மன அழுத்தம், டிப்ரெஷன். எல்லாரும் இந்த காலகட்டத்தில் எல்லார் வாழ்க்கையிலையும் சரி, உங்கள் வாழ்க்கை மாத்திரம் இல்லைங்க, எனக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் இருக்கதா இல்லைங்க, எனக்கும் மன அழுத்தங்கள் இருக்குது, எனக்கும் டிப்ரெஷன்ஸ் இருக்குது, நானும் அதை ஃபேஸ் பண்ணி தான் வந்துகிட்டு இருக்கேன். ஆனால் கடவுளோட பலனில் எல்லாத்தையும் நான் ஓவர் கம் பண்ணி வந்துட்டு இருக்கேன்றத ஒரு முக்கியமான விஷயமா உங்கள் முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். இந்த டிப்ரெஷனை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? நீங்கள் கூட பார்த்தீங்க, அவர் ஃபெயில் ஆனது அவர் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய டிப்ரெஷனாகவே இருந்தது. ஒரு நாள் நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு சில ஃபெயிலியர்ஸ் சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது டிப்ரெஷனாகவே மனசுக்குள்ளே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு அவர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து பார்க்கல, இனி கூட நீங்கள் அங்கே தூரத்தில் இருக்கீங்க, அவங்க குடும்பம் இங்கே இருக்குது, அவங்கள பார்க்க முடியாமல் அங்கேருந்து இங்கே வந்து சந்திக்க முடியாமல் ஒரு சில சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது அதுவே உங்களுக்கு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். ஐயோ, என் குடும்பத்தை பார்க்க முடியலையே, அன்பானவங்கள பார்க்க முடியலையே, என் அன்பானவங்கிட்ட பார்த்து பேச முடியலையே, என் குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்ச முடியலையே, என் தாயை பார்க்க முடியல, என் தகப்பனை பார்க்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தத்துக்குள்ள நீங்க கண்டிப்பா இன்னைக்கு இருக்கலாம். நானும் அதை ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஹாஸ்டல்ல இருக்கும் பொழுது நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இல்ல இப்படிப்பட்ட மன அழுத்தங்களை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு இருக்கோம், இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த மன அழுத்தத்தை நானா சரிப்படுத்த முடியுமா? ஒரு விஷயத்துல, ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்ச நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். டிவி பார்க்கும் போதோ சரி, இல்ல கேம்ஸ் விளையாடமோ சரி, இல்ல தெரிஞ்சவங்கிட்ட பேசும் பொழுதோ சரி, ஒரு வாக்கிங் போகும் சரி, கொஞ்சம் அந்த மன அழுத்தத்தை கம்மி பண்ண முடியும். அதாவது அந்த மன அழுத்தம் வெளில வர மாதிரி தெரியும், ஆனா திரும்ப நம்ம அதே இடத்துல வந்து உட்காரும் பொழுது நம்ம மனசுக்குள்ள அதை அழுத்திக்கிட்டே தான் இருக்கும், அந்த வேதனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆமா, அதான் உண்மைங்க, அதான் இயல்பான ஒரு விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், ஏ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கடா, ஐ ஃபீல் சோ டிப்ரெஸ்ட் மேன், ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கோ அவுட் அண்ட் ஹேவ் சம் ஃபன் அண்ட் கம் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், டே டே நீ வெளியில போயிட்டு வரதுனால அந்த மன அழுத்தம் மாறாதடா, ஏ இட்ஸ் ஓகே மேன், ஐ நோ வெளில போனா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும், ஐ வில் பி ரிலாக்ஸ் சொல்லிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருப்பாங்க. திருப்பி வந்தோன்னு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஏ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கடா, அது கஷ்டம், அதே திரும்ப திரும்ப அதே யோசனையா இருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஒருவேளை நீங்க கூட அப்படி இருக்கலாம், அந்த மன அழுத்தம் உங்களை விட்டு போவே மாட்டேன் தம்பி அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. என் தெரிஞ்ச தம்பி வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன், நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. அந்த தம்பி வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சு கொண்டிருந்தார். நான் ஒரு ஸ்கூல் கவுன்சிலிங்காக போகும்பொழுது என்னோட வேலையை அதாங்க ஸ்கூல்ஸ்ல கவுன்சிலிங் போறது தான். அப்போ அந்த தம்பி கிட்ட நான் பேசும்பொழுது அந்த தம்பி என்ன சொன்னார், அண்ணே நான் ஊருக்குள்ள போவேன்னே. ஆ சரி தம்பி, ஊர்ல இருக்கவங்களாம் என்ன கல்லால் அடிப்பாங்கண்ணே. என்னடா தம்பி சொல்ற, எதுக்குடா உன்னை கல்லால் அடிக்கணும்? அதாவதுண்ணே எங்க அப்பா எங்க அம்மாவை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாருண்ணே. ஓ, உங்க அம்மா விட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? சரி, எங்க அப்பா அப்படி பண்ணதுனால ஊர்ல இருக்கவங்களாம் என்ன கல்லால் அடிப்பாங்கண்ணே. ஏன் உன்னை அடிக்கணும்? அதான் அந்த அப்பா பிறந்தனால என்ன கல்லால் அடிக்கிறாங்கண்ணே. அந்த பையன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தான். சொன்னா, சின்ன வயசுல இருந்தே அது எனக்கு ரொம்ப வேதனையும் கொடுக்குது, எனக்கு அந்த மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரிடா தம்பி, உங்க அம்மா என்ன பண்றாங்க? அம்மாவாண்ணே, அம்மா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, இப்ப அவங்க ரெண்டு பசங்க. ஓ, அப்படி ரெண்டு தம்பிகளா? நான் தானே அவங்கள தம்பிங்களா பாக்குறேன், ஆனா அவங்க வந்து என்னைய
பையனா கூட பார்க்கலனே அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. மனசே எனக்கு உடஞ்சு போச்சு. என்ன சொல்றேன், வீட்டுக்கு போய் அம்மா என்ன சாப்பாடு கேட்டா கூட ஒரு வயசு சோறு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதான். என் கண்ணன் தண்ணி வந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்படி ஒரு பிரச்சனையோட தம்பியா, ஒருவேளை நீங்க கூட உங்க மனசுக்குள்ள இருந்து வெளியில சொல்ல முடியாத வேதனையோட அழுத்தத்துல உட்கார்ந்துருக்கலாம், ஒரு சில டிப்ரெஸ்ட் ஸ்டேட்ல உட்கார்ந்துருக்கலாம். என்னால வெளியில சொல்ல முடியல தம்பி, என் வேதனையை எனக்கு சொல்லி யாரு எனக்கு பதில் கொடுப்பான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க உட்கார்ந்துருக்கலாம். இந்த தம்பி கூட அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருந்தான். என்னை பார்த்து அவன் சொல்லணும்னு தோணுச்சு. என்கிட்ட சொன்னான். சொன்ன உடனே நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், டேடி கவலைப்படாதடா, இப்படின்னு எனக்கு சோறு கூட யாரும் போடுறதுக்கு இல்லைன்னு. அவன் ட்ரௌசர் கிழிஞ்சிருந்ததுங்க, சட்டை கிழிஞ்சிருந்தது. என் கண்ணன் தண்ணி வந்ததை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் சரிடா, நான் அவனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னா சொல்லி நான் தனியா போய் அவனுக்காக ப்ரேயர் தான் நான் பண்ணேன், வேற எதுவும் நான் பண்ணலை. இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில இந்த காரியங்களை யார் மாற்ற முடியும்? மனசு இருக்கிறத வெளியில சொல்ல முடியல. சென்னையில எங்க வீட்டை நான் இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி எங்களை பார்க்க வந்தாங்க. அப்ப என்னை பார்த்து அவங்க சந்தோஷமா சிரிச்சுட்டு இருந்தாங்க. நானும் அவங்கள பார்த்து சந்தோஷமா சிரிச்சேன். என்னோட வேலை அவங்களுக்காக ப்ரேயர் பண்றது மாத்திரம் தான், நான் வேற எதுவும் பண்ணல. நான் என்னோட கடவுள்கிட்ட அவங்க கிட்ட சொன்னேன் வாங்கம்மா ப்ரேயர் பண்ணா நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்றேன் கடவுளே இந்த பிள்ளைகளை பார்த்துக்கோங்க அப்போ எனக்கு ஒரு சத்தம் கேட்குது அப்ப இந்த பொண்ணு வீட்டில் அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனை அவங்க ரெண்டு பேர் பிரியற மாதிரி இருக்காங்க அந்த பொண்ணோட வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்குது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் ப்ரேயரை முடிச்சோன்னு சொல்றேன், அம்மா உங்களுக்கு எப்படி நான் இதை தெரியும்? உட
ப்ரேயர் பண்ணுற கடவுளுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்ன, ஆமாண்ணே உண்மைதான், என் மனசை அழுத்திக்கிட்டே இருக்கேண்ணே, யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல, ஆனால் என் மனசு இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னா அப்போ கண்டிப்பாக கடவுளுக்கு தெரியும்ண்ணே அப்படின்னு சொல்லி கண் கலங்கினா. அப்போ அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னானே, இனிமேட்டு என் வாழ்க்கையில் நான் சாகணுன்ற வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டேனே அப்படின்னு சொன்னான். ஒருவேளை அன்பான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம டிப்ரெஸ்டான இருக்க ஸ்டேட்டில் தான் நம்ம மனசை ஒரு வாழ்க்கை ஒரு வார்த்தை தோணும், என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். அந்த தம்பி கூட நான் சொன்னேன், தம்பி நான் ப்ரேயர் பண்ணுறேன்னா அவனை சொன்னானே, இல்லை நான் என் வாழ்க்கை நான் முடிச்சுக்கிறேண்ணே, இதுக்கு மேலே என்னண்ணே, உடஞ்சி போயிட்டேண்ணே, சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷம் இல்லைண்ணே அப்படின்னு நான் தம்பிகிட்ட சொன்னேன். இல்லைடா, நீ வாழ்க்கையை முடிச்சுன்னு நினைக்காத, உன்னை கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு, அதனால தான் இன்னைக்கு என்கிட்ட நீ வந்து பேசுகிற. ஒருவேளை அன்பு ஃப்ரெண்ட்ஸ், உங்களை கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, அதனால தான் அந்த வார்த்தை என் மூலமாக உங்களுக்கு வந்து சேருது. அந்த குட்டி பையனுக்கு வந்த மாதிரி, அந்த சகோதரிக்கு வந்த மாதிரி இப்போ வார்த்தை உங்களுக்கு வருது. நீங்கள் வாழ்க்கையை முடிச்சுன்னு நினைக்க வேணாம், உங்கள் டிப்ரெஸ் ஸ்டேட் எதுவாக இருந்தாலும் அவருக்கு தெரியும், உங்கள் மனசில் இருக்கிற மனுஷங்களுக்கு தெரியாதுங்க. அந்த பொண்ணு சொல்லிச்சு, அண்ணா என் ஃப்ரெண்ட்ஸு கூட தெரியாதுன்னு, என் பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு கூட தெரியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், அப்போ கடவுளை நான் பார்க்குறேன்னு நான் நம்பிக்கையோட போகிறேன், என் வாழ்க்கையில் எல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி அங்கே கடந்து போனாங்க. ஒரு வாரம் அன்பான ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை கடவுள் உங்களுக்கு கொடுக்குறா, எல்லாமே அவருக்கு தெரியுங்க, உங்கள் டிப்ரெஷன் எல்லாத்தையும் அவர் மாற்றுவார், நம்பிக்கையோடுங்க, சீக்கிரமாக எல்லாம் மாறும், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ ஆல், பை பை.